பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் முன்னாடி, நான்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ். இந்த லெவல்ல எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது குருநாதரோட அருளாலையும் என்னோட டெலிகிராம் குரூப்ல உள்ள கேப்டன், அப்புறம் அங்க உள்ள வெனிலா மேடம், சுந்தரவடிவேல் சார், ஆறுமுகம் சார், அங்க உள்ள அட்மின்ஸ் எல்லாரும் தான் என்னை இந்த அளவு கொண்டு வந்தது. அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மெனி மெனி தேங்க்ஸ். அப்புறம் வந்து சுதர்சன் சார் மற்றும் வளராஜன் சார், எல்லாருக்குமே, அனைவருக்கும் வணக்கம், தேங்க்ஸ். அப்புறம் வந்து நான் சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து சாரஜோதிடம் மிக எளிமை. அது ஏன், ஒய் ஐ சூஸ் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு போனோம்னா, ஐ ஆல்வேஸ் லுக் குருநாதர். அவரை பார்க்கும்போது அவர் எவ்வளோ சிம்பிள், அது ஐ ஆல்வேஸ் திங்க் வந்து என்னன்னா, ஹீஸ் லைக் சூப்பர் ஸ்டார், ஸோ ஹீஸ் த ஒன் அண்ட் ஒன்லி அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுறது அவரை. ஸோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அங்கே, நான் வெளியூரில் அங்கே ஒரு கிளாஸில் வந்து நான் ஒரு டீச்சராக வாலண்டியர் பண்ணுறேன். ஸோ அந்த டீச்சராக வாலண்டியர் பண்ணும்போதே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் அப்சர்வ் பண்ணும்போது, சார் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு அந்த இதில் வரும். ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும், தனியாக போய் உட்காந்துக்கிடும், தனியாக போய் உட்காந்துக்கிட்டு அது வந்து தனியாக உள்ள லெசன்ஸ், அது தான் எப்படியாவது அதை முன்னாடி வரணும் அப்படின்ட்டு அது வந்து படிக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அது ஆறாம் பாவம் வந்து தெரியும். ஒரு பொண்ணு என்ன பண்ணும், ரெண்டு பேர் போட்டி போட்டு போட்டி போட்டு படிப்பாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு நாலு பத்து இல்லை அப்படின்னு தோணும். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும், ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, படிக்கதே நம்ம ஒரு பேஜ்ல இருக்க சொன்னா அவன் வந்து இன்னொரு பேஜுக்கு போவான். அப்படி போகும்போது எனக்கு அது எட்டாம் பாவம்னு தோணும். ஒரு இதை படிக்கும்போது கம்ப்ளீட்டா லாஸ்ட், ஐ லாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது பன்னெண்டாம் பாவம்னு தோணும். ஸோ இப்படி இந்த குருநாதரோட இந்த விதிகள் வந்து ஒரு கிளாஸ்க்கு போகும்போது கூட அந்த கிளாஸ்ல கூட ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது, அதான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல வந்தால், அந்த குருநாதரோட மிக சிறந்த சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை போட்டாலே அது லக்னம் என்ன காமிக்கும் போதுங்கும் போது, அதில் வந்து அதில் ஆறை காமிக்குதா, அதில் ஐந்து ஒன்பதை காமிக்குதான்னு போதே நம்மளால் அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட குணங்கள் அதை வந்து சொல்ல முடியுது. அது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியண்டாக, ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சாரஜோதிடம் எளிமைங்கிறதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, எல்லாருமே ஒரு காபி கேட், ஒரு செரக்ஸ், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் போகும்போது, அந்த கிளாஸ் முடியும் போது, அந்த த்ரீ ஹவர் கிளாஸ், அந்த மூணு நாள் கிளாஸ் முடியும் போது வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான பலன். ஏன்னா அந்த வரும்போது அதை வச்சு அஞ்சு ஒம்போதா அவங்க வந்து எப்படி நல்ல படிப்பாங்க ஆனா நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க, ஆறுன்னா அவங்க வந்து எதுலையும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அப்படி ஒன்னு ஒன்னையும் இது பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாகவும், ரொம்ப அக்யூரேட்டாகவும், ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்த குருநாதருக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். அனைவருக்குமே என்னோட பணிவான நன்றிகள். தேங்க்யூஸ் ஒரு விழாவில் கலந்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் இங்கே வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. எனக்கு எங்கேயோ இருக்கிற எங்களுக்கு என்னோட டெலிகிராம் குரூப் அட்மின்ஸ், அவங்க கேப்டன், குருநாதர் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு வந்து படிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு மெனி மெனி தேங்க்ஸ். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த சாரஜோதிடம் நல்ல வளரணும், நல்ல மேலே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட் பிளஸ், தேங்க்யூ ஸோ மச். மற்றும் பட்டத்தையும் அவர்களுக்கு அளிக்கிறார்கள். என்ன, ஜோதிஷ ஆச்சாரியா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அவருடைய மனைவி ஸ்ரீ ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஒரு அன்பளிக்கை வழங்கியிருக்கிறார். என்னன்னா, ஒரு வீடு வந்து அவங்க ஜாதகம் சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்களாம், அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்காக ஒரு கிஃப்ட் தரத்துக்காக வரவிருக்கிறார். அவர்களை அழைக்கிறேன். அடுத்த அவங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுறேன். கொஞ்சம் இங்க மேடைக்கு அருகில் வந்தீங்கன்னா சீக்கிரமா நல்லா இருக்கும். சக்தி வடிவேல் ஐயா அவர்கள், அடுத்தது சுந்தர வடிவேல் ஐயா இங்கதான் இருக்கிறாரு, அடுத்தது மலர்கொடி பொன்னம்பலம் அவர்கள், அடுத்தது ரவிக்குமார் சார், அடுத்தது ராம்குமார் சார், அடுத்தது ஏ தமிழ்ச்செல்வன் அவர்கள். எல்லாரும் ஐந்து நிமிடத்திற்கு கம்மியா, அதாவது எவ்வளவு நீங்க எழுதியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சுருக்கமா பேசுனா ஈவினிங்